Hi friends, in this video, we will talk about Katkolathil, Kanapadakinta, Thakadakalinudaya, Paramber. That is Kuvit Thakadakalin, Paramber. In this video, we will talk about the channel. If you subscribe to the subscribe to the bell icon. Press the bell icon. கண்டத்துக்குரிய கற்கோளமும் சமுத்திரத்துக்குரிய கற்கோளமும் வேறு ஒரு தடிப்பினை கொண்டுதான் காணப்படும். சராசரியாக கண்ட கற்கோளம் வந்து 180 கிலோமீட்டரையும் சமுத்திர கற்கோளம் வந்து 100 கிலோமீட்டர் தடிப்பினையும் கொண்டு காணப்படுகின்றது. புவியினுடைய திண்ம ஓடாக இருக்கின்ற கற்கோளமானது பாரிய உடைவுகளை கொண்டதாக இருக்கும். இது பல்வேறு துண்டுகளாக பொருத்தப்பட்டு இருக்கின்றது. இவை கற்கோள தகடுகள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது, அதாவது புவி தகடுகள் என்று சொல்லி சொல்லப்படும். தகடுகளுக்கிடையிலான உடைவுகள் தகட்டு எல்லைகள் என்று சொல்லி அழைக்கப்படும். சில தகடுகள் முற்று முழுதாக சமுத்திரத்தில் காணப்படும். சில தகடுகள் முற்று முழுதாக கண்டத்தில் காணப்படும். சில தகடுகள் கண்டத்திலும் சமுத்திரத்திலும் இணைந்து காணப்படும். புவியோடானது 7 பிரதான தகடுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றது. 1980 12 மேற்பட்ட கற்கோள தகடுகள் வரைபடமாக அமைக்கப்பட்டது. இருப்பினும் அவற்றினுடைய உண்மையான எல்லைகள் வேறுபட்டுத்தான் காணப்படுகின்றது. பசிபிக் தகட்டினுடைய எல்லையை நாங்கள் பார்க்கின்ற போது தென் அலாஸ்காவிலிருந்து அந்தார்டிகா தகடு வரை பெரும்பாலான பசிபிக் தரை பகுதி காணப்படுகின்றது. வட அமெரிக்க தகடு வட அமெரிக்காவின் நிலத்துணிவினை உள்ளடக்கி இருக்கின்றது. யுரேசியன் தகடு இமயமலைக்கு வடக்காக உள்ள யுரேசியன் நிலத்துணிவு முழுவதனையும் உள்ளடக்கி இருக்கின்றது. ஆபிரிக்க தகடு ஆபிரிக்கா மற்றும் மடகஸ்கர் தீவினை உள்ளடக்கி இருக்கின்றது. தென் அமெரிக்க தகடு தென் அமெரிக்க நிலத்துணவினை உள்ளடக்கி இருக்கின்றது. ஆஸ்திரேலிய இந்து அதாவது இந்திய ஆஸ்திரேலிய தகடுகள் ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய உபகண்டத்தினை உள்ளடக்கி இருக்கின்றது. அந்தார்டிக்க தகடு அந்தார்டிகா நிலத்துணிவினை சுற்றி தென் சமுத்திரத்தில் இருக்கின்றது. ஆரம்பத்தில் 7 தகடுகள் அடையாளம் செய்யப்பட்டிருந்தாலும் பின்பு சிறிய தகடுகளும் அடையாளம் செய்யப்பட்டது. இந்த சிறிய தகடுகளில் நஸ்கா தகடு பெரியதாக காணப்படுகின்றது. பசிபிக் தகட்டுக்கும் தென் அமெரிக்க தகட்டுக்கும் இடையில் இது இருக்கின்றது. மத்திய அமெரிக்காவின் பெரும்பகுதியினை உள்ளடக்கி இருப்பது கரீபியன் தகடு. இதற்கு மேற்காக கோக்கஸ் தகடு அதாவது காக்கஸ் தகடு என்று சொல்லுவார்கள், அந்த தகடு காணப்படுகின்றது. காக்கஸ் தகட்டுக்கு வடமேற்காக ரிவேரா தகடு காணப்படுகின்றது. காக்கஸ் மற்றும் ரிவேரா தகடுகள் சமுத்திர ஓட்டினை மாத்திரமே கொண்டு காணப்படுகின்றது. தென் அமெரிக்காவினுடைய தெற்கு பகுதியில் ஸ்கெட்கோசியா தகடு காணப்படுகின்றது. ஐக்கிய அமெரிக்கா கனடா எல்லை பகுதியில் பசிபிக் சமுத்திர பகுதியில் ஜுவான்டி புக்கா தகடு காணப்படுகின்றது. இதன் தெற்காக கோண்டா தகடு காணப்படுகின்றது. சிறிய ஆனால் முக்கியமான தகடுகளாக பிலிப்பைன்ஸ் தகடுகள் அரேபியன் தகடுகள் காணப்படுகின்றது. பெரும்பாலான சிறிய தகடுகள் யாவும் ஓட்டினுடைய சமுத்திர தடை பகுதிகளில் அடையாளம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புவி தகடுகள் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.